இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்புகளை தங்களுடைய வார்த்தைகளினாலே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். எப்போதுமே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய செயல்களும் இணைந்து பயணிக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:6, Exodus 3:6, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். The Lord is a God of Abraham, the God of Isaac, the God of Jacob. தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற அற்புதமான ஆண்டவர். மோசே தேவனுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்த போது தான் கத்திருந்த வார்த்தையின் மூலமாக மோசேயை தைரியப்படுத்துகிறார். அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின்படி கத்துடைய வாக்குத்தத்தின்படி அந்த கவுனன் கம்யூனிட்டியை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வரும்போது தம்முடைய வல்லமையை மோசேயின் மூலமாக காண்பிக்கும்படியாக பார்வன் இடத்துக்கு அனுப்புகிறார். அப்போ மோசே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் கத்தர் கொடுத்த வார்த்தை, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் கூட அறிக்கையிடுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். அவர்களை எப்படி நடத்தினாரோ அப்படியே இன்றைக்கு நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவருடைய வேலைக்காரன் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார், தேவன் என் எஜமானை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை நான் வாசித்து பார்த்தால், பஞ்சம் நிறைந்த தேசத்திலேயும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து நடத்தினார். யாக்கோபுடைய நன்மையை பாருங்கள், வெறும் கையாய் போனார், ஆனால் இரு பரிவாரங்களோடு கூட கத்தர் கடந்து வர பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எம்டி ஹேண்டா தேவ சமூகத்தில் இன்றைக்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்களா? சில ஃபினான்சியல் கிரைசிஸ் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கதா? இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த ஃபினான்சியல் கிரைசிஸில் தேவன் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ள ஆண்டவர். மோசே எதிர்பார்த்திருந்த காரியத்தை இவருடைய வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில கேராரூரின் ராஜாவின் மூலமாக அவனுக்கு வந்த அந்த சூழ்நிலைகளை நாம் வாசிக்க முடியும். அவன் வாசிக்குமோ, கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கின் மூலமாக அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, கத்தர் பாதுகாக்கிறான். ஈசாக்குடைய சூழ்நிலை பாருங்க, அபிமலேக்கு தூர்த்து போட்ட அந்த காரியங்களை இவர்கள் மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கும் போது மீண்டும் அந்த மேய்ப்பர்கள் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், யாக்கோபுடைய வாழ்க்கையில் லாபானின் மூலமாக அநேக பிரச்சனைகளை யாக்கோபு சந்திக்கிறான். ஆனால் இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கூடவே இருந்து தம்முடைய வல்லமையை காண்பித்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தான் தேவன், அவருடைய தேவன் என்பதையும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதையும் விளங்க பண்ணினாரே, அதே ஆண்டவர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்கள் காரியங்களுக்காக செயல்படுகிறவர் இன்றைக்கு கூட நமத்தில் வந்திருக்கிறார். உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை எதிர்நோக்கி காத்திருங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாள். God will fight for you. God will bless you. ஆண்டவர் உங்களை அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. உங்கள் காரியங்களில் அவர் திட்டமணின காரியங்களை செயல்படுத்தி தாம் யார் என்பதை உங்களுக்கும் விளங்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான தேவனுடைய மகிமையும் அற்புதமான தேவ பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக. தேவன் எங்கள் முற்பிதாக்களின் தேவன். அவர்களை எப்படி நடத்தினோ அப்படிப்பட்ட அந்த உண்மையான சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நாளில் விளங்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளை நாங்கள் சரியாய் கை கொண்டு அவர்களைப் போல பரிசுத்தமாக வாழ்வதற்கும் தேவன் எங்களுக்கு பலப்படுத்துவீராக, கிருபை தருவீராக. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நடத்துவதாக. கிருபையினால் மூடிக்கொள்ளும், சகல நன்மைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமே. அன்பர்களே, இந்த அனுதின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமே.